let's just run paranga. The following are the profit of firm in the last 5 years. Adhe mari 2014 2015 evlo kuduthirukanga profit 3000, 16 evlo 5000, 17 evlo 4500, and 18 vandu evlo 3500. Total evlo ethana years? 5 years. Adhe mari next pathinaaka calculate the value of goodwill, the value of goodwill at 3 years purchase of average profit of 5 years. அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை நம்மளுக்கு? ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணால் டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த நம்பர்ஸை ஃபுல்லுமே என்ன பண்ணிக்குவோம்? ஆட் வந்து பண்ணிக்கோ. எத்தனை இயரில் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் வந்து பண்ணோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தா 20,000 வரும். அதுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இயர்ஸ்? 5 இயர்ஸோட ப்ராஃபிட். அப்போ 5 அதை வந்து என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணால் எவ்வளோ வந்து 4000. அப்போ குட்வில் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 4000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ். அப்போ 4000 × 3 போட்டால் 12000. இது என்னது ஆன்சர்? சம் வந்து போடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம், சம்மு ஃபஸ்ட்டு. இதில் வந்து என்னென்ன சொல்யூஷன் சொல்யூஷன் இப்போ என்ன பண்ணுறோம்? குட்வில், குட்வில், குட்வில் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ், ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா? டோட்டல், டோட்டல் ப்ராஃபிட்டு, டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப், நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப், நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன வருது அமௌண்ட்டு? இங்கே அமௌண்ட்டு போடலாம். 4000 + இது 3000 + அதுக்கப்புறம் என்னது 5000 + அதேமாரி 4500 + 3500. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20000 வருது. எத்தனை இயர் இருக்குது இங்கே? 5 இயர்ஸ். எத்தனை 5 இயர்ஸு? 5 இயர்ஸ். அப்போ இங்கே 20000 டிவைட் பை என்னது 5. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கால்குலேஷன் பண்ணணும். டிவைட் பண்ணாக்கா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 4000 வருது. அப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு? 4000 குட்வில், குட்வில் கால்குலேட் பண்ணும். குட்வில் ஆவரேஜ், ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், இயர்ஸ் ஆஃப், இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ ஈக்குவல் டு 4000 என்ட்டு எவ்வளோ தேவை? இப்போ நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 12000. இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன? இதில் 4000, இதில் என்னது 2000, இது என்னது ஆன்சர்? இந்த அமௌண்ட்டு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கிது? 20000. அப்போ இந்த டோட்டலில் இயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 5 இயர்ஸ். அவ்வளோதான், டிவைட் பண்ண 4000. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் பெருக்கப்பட்டாங்க நம்மளுக்கு 12000 வந்து வருது. இது ஃபஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆஃப் த ஃபார்ம் ஃபார் த லாஸ்ட்டு 4 இயர்ஸ். ஏன்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 15000, 15 தௌசண்ட், 16 தௌசண்ட், 17
செவன்டீனில் 6000 லாஸ் அது. லாஸாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோ, அதேமாதிரி லாஸாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். இது 18 14000. யூ ஆர் ரெக்கார்டு டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் குட்வில் அண்ட் த பேசிக் ஆஃப் 5 இயர்ஸ் பர்ச்சேசஸ் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மந்து கால்குலேட் வந்து பண்ணலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா, குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆவரேஜ் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அமௌண்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், லாஸாக இருந்தால் என்ன பண்ணிங்கன்னா லெஸ் பண்ணிக்கோ. அப்போ 15000 ப்ளஸ்ஸு 17000 32000 வருது, ப்ளஸ்ஸு மைனஸ் 6000, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு எது நம்மளுக்கு 14000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ வருது நம்மளுக்கு, இதில் 29000 30 46000 6000 லெஸ் பண்ணிவிட்டு என்னது நம்மளுக்கு 40000. நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 40000 டிவைடட் பை என்னது, எத்தனை இயர், 4 இயர்ஸ். நம்ம வந்து கால்குலேட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 10000, அவ்வளோதான். 10000 தான் என்னது நம்மளோட ஆன்சர். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, ஆவரேஜ் ப்ராஃபிட். நான் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன பண்ணிட்டோம், கால்குலேட் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு, குட்வில் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா வந்து எழுதியிருக்கோம். அப்போ நம்ம என்ன, நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு என்ன வரும் இங்கே, ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அதே மாதிரி 10000 இன்ட்டு 5 ஈக்குவல் டு என்னது, 50000. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர், அவ்வளோதான். என்ன பண்ணால், ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பர் ஆஃப் இயர்ஸாக பர்ச்சேஸ் வந்து எழுதுனா 10000 கால்குலேட் பண்ணால் அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த 5 இயர்ஸ் 5 பர்ச்சேஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்ற 5 அதை என்ன பண்ணிக்கிட்டோம், இன்ட்டு பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான் சம். இது மாதிரி சம் வந்து போட்டு பாருங்கள், இதை டவுட் இருந்தாக்கா கேளுங்க. சம் வந்து ஈஸியாக இருக்கும், ஃபார்மெட் மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து சம் வந்து போட்டுடலாம்.